வாழ்க வளமுடன். என்னோடய பேர் ரமேஷுங்க. நான் சென்னையிலேருந்து வரேன். சினிமா துறையில் பணியாற்றிட்டுருக்கேன். ஆன்மீகத்துக்கு எனக்கும் என்ன தொடர்புன்னு எனக்கு தெரியாமல் இருந்தது. அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் வந்தது. ஹாஸ்பிட்டல்லாம் கை விரிச்சிட்டாங்க. அந்த சூழ்நிலையில் தான் நான் வந்துட்டு என்னன்னு தெரியாமல் ஏதோ ஒரு திசை காமிச்சு இங்கே வந்தேன். இந்த நல்ல மாற்றத்தினால நான் என்னையே வெளியில் போய் நிறைய வேறு விதமாக பார்க்க ஆரம்பித்தேன். எங்கள் அம்மாவை கொண்டு வந்து விட்டேன். எங்கள் அம்மா இங்கே 5 நாள் கோர்ஸ் முடிச்சுட்டு வெளியில் வரும்போது அவங்களே டேப்லெட் எல்லாம் தூக்கி போட்டு அவங்களே பஸ் ஏறி சென்னை வந்துட்டாங்க. சரி, அதுக்கப்புறம் நம்ம இதை வந்து இதுதான் உண்மைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் வெளி உலக வாழ்க்கையில் எவ்வளவு பொருளாதாரம் இருந்தாலும் கூட உண்மையை நம்ம உணரணும் அப்படிங்கிறதுக்காக மறுபடியும் 1 மந்த்து கேம்ப்புக்கு வந்தேன். இந்த 1 மந்த்து கேம்ப்பில் எனக்குள்ளே நிறைய மாற்றங்கள் இருக்குது. நம்ம எல்லாருமே ஒரு விஷயத்தில் பிளாக் ஆகிருக்காங்க. அது என்னன்னே தெரியாது. அது யாராச்சும் ஒருத்தவங்க வந்து, தம்பி நீ இதில் தான்ப்பா இருக்க, நம்மளே உணர்ந்து அதை சொல்லக்கூடியதுக்கு நமக்கு அறிவு நிலை அந்தளவுக்கு உயர்ந்து இருக்கணும். இல்லைன்னா அதை யாராச்சும் அறிவு உயர்ந்து சார்ந்தவர்கிட்ட தான் நம்ம போய் அதை தெரிஞ்சிக்க முடியும். அப்படி தான் இந்த 1 மந்த்து கோர்ஸில் வந்து நான் கற்றுக்கிட்ட விஷயம். இந்த 1 மந்த்து கோர்ஸில் எல்லாருமே கவுன்சிலிங் வேணும், தனக்கு கவுன்சிலிங் வேணும்னு கேட்டுட்டு இருந்தவங்க இன்றைக்கி யாருக்குமே கவுன்சிலிங் தேவையில்லை அப்படிங்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. 15 நாளில் அந்தளவுக்கு தனக்குள்ளே தன்னையே வந்துட்டு பார்க்குறாங்க. அதுக்கெல்லாம் காரணம் மகரிஷி தான். அகத்தாய்வு பயிற்சி. ஒவ்வொரு நேரமும் நம்ம செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். என் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கு. நம்ம வந்து எதுக்காக வந்தோம், என்ன பண்ணுறோம், சரியான விஷயங்களை பண்ணுறோமா, நம்ம பண்ணுறது மற்றவங்களுக்கு சரியாக படுதா, நம்ம இந்த இயற்கைக்கு ஒத்து தான் வாழ்ந்துட்டுருக்கோமா, இதுக்கு நம்ம என்ன நன்றி கடன் பட்டிருக்கோம், இதை பற்றின விஷயங்கள்லாம் நிறைய ஓடிட்டுருக்கு. இந்த கேம்பஸ் பற்றி சொல்லணும்னா, ஒருமித்த மனநிலை உள்ள மனிதர்களை பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கும். இங்கே நீங்கள் வரும்போது பசுமையான விஷயங்களை நிறையா அனுபவிக்க முடியும். மனம் சார்ந்த பிரச்சனைகளுக்கோ உடல் சார்ந்த பிரச்சனைகளுக்கோ உங்களுக்கு வந்து தீர்வு கிடைக்காம தான் நம்ம வெளியில் சுற்றிக்கிட்டே இருக்கும். உள்ளே தேட மறந்துட்டோம். அதுதான் இப்போ நடந்துட்டுருக்கு. இந்த அறிவு திருக்கோயிலுக்குள்ளே நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா நீங்கள் உங்களை உள்ளுக்குள்ளே பார்ப்பீங்க. அரசின் வழிகாட்டுதலின்படி COVID-19 தொடர்பான அனைத்து பாதுகாப்பு நடவடிக்கைகளுடன் தெர்மல் ஸ்கேனர் மூலம் உடல் வெப்பம் பரிசோதனை செய்யப்படுகின்றது. பயிற்சியாளர்களுக்கு சானிடைசர், மஞ்சள் வேப்பிலை கலந்த கிருமிநாசினி, கபசுர குடிநீர் மற்றும் முருங்கைக்கீரை சூப் வழங்கப்படுகின்றது. உடலுக்கும் மனதுக்கும் இதமளிக்கும் இயற்கை எழில் சூழ்ந்த ஆழியாறு அறிவு திருக்கோயிலில் மனவளக்கலை யோகா அடிப்படை பயிற்சி. மாதம் முழுவதும் மௌனம் நடைபெற்று வருகிறது.